நேபாள நாட்டின் அங்குள்ள உள்நாட்டு பணத்தின் நிகரான அளவிற்கு இந்திய ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதன் காரணமாக அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அந்த நாட்டு அரசானது முடிவு செய்தது. இதன் காரணமாகவே கடந்த ஆண்டு முடிவில் டிசம்பர் மாதத்தில் நேபாளத்தின் மந்திரி சபையானது இந்த முடிவை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த முடிவிற்கு அங்குள்ள மக்கள் மற்றும் இந்தியாவில் இருந்து சுற்றுலா செல்லும் மக்கள் அனைவரும் கடுமையாகவே எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் முடிவு எடுக்கப்படாமல் தற்காலிகமாக அறிவிக்கப்படாமலே இருந்துச்சுங்க. இந்தியாவில் இருந்து சுற்றுலா செல்லும் மக்கள் அங்கு தங்கியிருக்கும் சமயத்தில் சுமார் 11,000 ரூபாய்கள் வரை செலவு செய்கின்றனர். அங்கு பயணம் செய்பவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 13 லட்சத்திற்கும் மேல் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக அளவிலான வருமானம் கிடைத்தாலும் பெரிய மதிப்பிலான இந்திய ரூபாய்களுக்கு தடை விதிக்கும் சமயத்தில் பண இழப்பு சிரமம் ஏற்படலாம் என்ற கோரிக்கையும் எழுந்ததை அரசு கவனத்தில் எடுத்து பரிசீலனை செய்ய தொடங்கியது. இந்த நிலையில நேபாளத்தின் வங்கியான ராஷ்டிரா வங்கி இந்திய மதிப்பிலான 200, 500 மற்றும் 2000 தடை விதித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் உள்நாட்டில் இருக்கும் வங்கிகளில் இந்திய மதிப்பிலான 100 தவிர அதிக மதிப்புள்ள பணத்தை வைத்திருக்க கூடாது என்றும் தகவல் தெரிவித்துள்ளது. இனி நேபாளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 500, 200, 2000 இந்திய ரூபாயை வைத்திருக்க முடியாது என்று சட்டம் பிறப்பித்து அங்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் தமிழ் மெட்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.